ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்டர்வியூ டாட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்ட்ரெஸ்டிங் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஃபேக்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் செக்ஷன் என்ன பார்க்க போகிறோம்னா, கிட்டுன்னு நமக்கு ஒரு டூல் இருக்குது தெரியும் ஆன்லைனில். இந்த கிட்டுன்னு எப்படி நேம் வந்துச்சு, 2005 வந்து இது எதுக்காக இப்படிப்பட்ட ஒரு நேமை வச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதை நான் படிக்கும் போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, இதே நம்ம ஷேர் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். கண்டிப்பாகவே இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் தாங்க, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கிட் தெரியாதவங்களுக்கு அது வந்து வெர்ஷன் ட்ராக்கிங் டூல். ஃபார் எக்ஸாம்பிள், மல்டிபிள் சாஃப்ட்வேர் டீம்ஸ் இருக்காங்க, ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து ஃபீச்சர்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஒரு டெவலப்பர் தனக்குன்னு ஒரு பிரான்ச்சை கிரியேட் பண்ணி அவங்க வந்து கோடு எழுதி அதுக்கப்புறம் ரிவ்யூ பண்ண பிறகு அந்த கிட் பிரான்ச்சை வந்து மாஸ்டருக்கு மர்ஜ் பண்ணுவாங்க. ஸோ தட் இட் கோஸ் டு தி கஸ்டமர். ஸோ பேசிக்காக கிட்னா வந்து கோட் வெர்ஷன் ட்ராக்கிங் டூல். இப்போ நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். ஏன் வந்து கிட்டுக்கு கிட்டுன்னு ஒரு நேம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை இன்வென்ட் பண்ணவர் லினஸ் டோர்வால்ஸ். இது வந்து ஒரு ஃபன்னியான நேம் தான் வச்சிருக்காரு. இதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்பிளசன்ட் பர்சன். பிரிட்டிஷ் ஸ்லாங்கில் பார்த்தீங்கன்னா இதுக்கு மீனிங் வந்து அன்பிளசன்ட் பர்சன் சொல்லி வச்சிருக்காங்க. ஆனால் எதுக்காக வச்சிருக்காங்கன்னு தெரியாது, ஆனால் இதுக்குன்னு மீனிங் வந்து அன்பிளசன்ட் பர்சன். ஸோ யூஸ்வலாக வந்து இந்த டூல்ஸ்லாம் நேம் பண்ணும்போது இது மாதிரி அவங்களுக்கு என்ன தோணுதோ அது மாதிரி வைப்பாங்க. ஸோ கிட்டுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரிட்டிஷ் ஸ்லாங்கில் இதை வைக்கலாமே அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க, அன்பிளசன்ட் பர்சன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா, கிட்டுடைய மேன் பேஜில் போய் பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா த ஸ்டூபிட் கண்டென்ட் ட்ராக்கர்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ரொம்ப வருஷமாக நான் கிட் யூஸ் பண்ணியிருக்கேன், பட் ஆனால் இதை நான் நோட்டீஸ் பண்ணதே இல்லை. கிட் மேன் பேஜ் டைப் பண்ணா இந்த மாதிரி ஸ்டூபிட் கண்டென்ட் ட்ராக்கர்னு சொல்லி வந்திருக்குன்னு சொல்லி, ஸ்டூபிட் கண்டென்ட் ட்ராக்கர்னு சொல்லி இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ இதை படிக்கும் போது ஓஹோ, இந்த மாதிரி கூட வச்சிருக்காங்க போல. ஏன்னா யூஸ்வலாக நம்ம வந்து கமாண்ட்ஸையும் ஆப்ஷன்ஸையும் தான் நம்ம நிறைய ஃபோக்கஸ் பண்ணுவோம், அந்த கிட் நேம்க்கான ஒரு காரணங்கள்லாம் தேட மாட்டோம். இது தேடும் போது தான் தெரிஞ்சது இந்த ஸ்லாங்கை வந்து வச்சிருக்காங்க. மற்றபடி கிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம். ஸோ மல்டிபிள் டீம்ஸ், மல்டிபிள் டெவலப்பர்ஸ் வந்து ஒரு கொலாபரேட்டிவாக கோடை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கான ஒரு டூல் தான் பார்த்தீங்கன்னா இந்த கிட் டூல். கிட்டில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, கமிட் மெசேஜஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு டெவலப்பர் ஒரு டீமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னா, நான் ஒரு பிரான்ச்சை கிரியேட் பண்ணி நான் வந்து ஒரு ஃபீச்சரை டெவலப் பண்ணிகிட்டே இருப்பேன். ஒவ்வொரு கோட் சேஞ்சஸ் பண்ணும் போதும் அதில் வந்து கமிட் மெசேஜ் பண்ணுவேன். அது வந்து டாக்குமெண்டேஷனுக்காகவும், அதுக்கப்புறம் வந்து அந்த கோடை யாராவது படித்து பார்த்தாங்கன்னா ஹிஸ்ட்ரியை புரிஞ்சுக்கணும், ஏன் இதை வந்து இந்த கோடை வந்து புஷ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கமிட் மெசேஜ்லையும் அதுக்குன்னான காரணம் புஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்குன்னான காரணத்தை நம்ம எழுதுவோம். ஸோ தட் மற்ற டெவலப்பர்ஸ்க்கும் டீம் மெம்பர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா அதனோட ஹிஸ்ட்ரி தெரியும், அந்த கோடை அவங்கள புரிஞ்சுப்பாங்க. ஸோ கடைசி செக்ஷனில் இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, அதையும் நான் டிஸ்பிளே பண்ணுறேன், பாருங்கள். உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் சப்போர்ட் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யர் கேரியர். தேங்க்யூ, பை பாய்.